நன்றி சார், நன்றி. எஸ் அடுத்ததாக எங்களோட, அதாவது ஒரு ஹீரோ நம்ம புதுசாக வராங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கும். இது வந்து புதுசாக நடிக்கிற மாதிரியே இல்லையே அப்படி தான் வந்து தெரிஞ்சது ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஏன்னா வந்து ஒவ்வொரு க்ளோஸ்அப் வைக்கும்போது கூட அவளோட ரியாக்ஷன் அவ்வளோ நல்லா இருந்தது. கூட எல்லாருமே இங்கே பேசியிருந்தாங்க, செம்மையாக பண்ணியிருக்காரு, ட்ரெய்லரே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு ரொம்ப சின்ன பையன், ரொம்ப ஒரு யங்ஸ்டர், பட் ஆனால் ரொம்ப மெச்சோர்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது ட்ரெய்லரில் தெரிஞ்சுது. கண்டிப்பாக சினிமா வந்து ரத்தத்தில் இருக்கிறதுனால அப்படிங்கிறதுனால இருக்கலாம். அண்ட் இன்னும் நிறைய படங்கள் இவர் பண்ண போகிறாரு, சினிமாவில் வந்து ஒரு முக்கியமான இடத்த பிடிக்க போகிறாரு அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சாம்பிளாகவே வந்து பார்த்த மாதிரி இருந்தது. ஹிருது ஹரூன், ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ். எங்களோட ஹீரோ ஆஃப் தாக்ஸ் ஹியர் ஃபார் யூ. எல்லோருக்கும் வணக்கம். ஒரு டைரக்டரோட அம்மா இருந்ததுனால என் முதல்ல என் அம்மாவுக்கு என்னோடய நன்றி தெரிவிக்கிறேன். படத்தில் டைலாக்ஸ் கம்மி, ஆனால் நம்ம சாம் சிஎஸ் அண்ணாவோட மியூசிக் பேசும் நம்ம படத்தில், அதில் நம்பிக்கை இருக்குது எனக்கு. தேங்க்ஸ் அம்ணா. நான் ப்ரிப்பேர் பண்ணல. நிறைய பேர் இந்த ஒரு ஆக்டர் ஆகிறதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடிட்டே இருக்காங்க டெய்லி. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது இன்றைக்கி. ஏன் ஐ லவ் யூப்பா. ஒரு ப்ரொடியூசர் பையனால் இந்த மேடையில் நான் போயிருக்கிறேன். ஆனால் என்னோடய திறமை நான் பெஸ்ட்டாக காட்டினேன் இந்த படத்தில். நான் அதை நம்ப அது அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. மிச்சம் நீங்கள் மீடியா ஆடியன்ஸ் நீங்கள் பார்த்து தான் சொல்லணும். மீடியா சப்போர்ட் பண்ணுங்கள், அது நம்பிக்கை இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவேன் நம்பிக்கை இருக்குது. ஸ்டேஜ் ஃபியர் எனக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக இருக்குது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிப்பா. தேங்க்யூ ஸோ மச்.